ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் துறவி ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு கண் பார்வை கிடையாது. அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன், ஏய் கிளவா, யாராவது இந்த வழியாக சென்றார்களா என்று மரியாதையின்றி அதிகாரத்துடன் கேட்டான். அதற்கு அந்த துறவி, அப்படி யாரும் சென்றதாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்து, ஐயா, இதற்கு முன் யாராவது இந்த வழியாக சென்றார்களா என்று கேட்டார். அதற்கு அத்துறவியோ, ஆம், சற்று முன் இதே கேள்வியை கேட்டுச் சென்றான் என்றார். மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவன் வந்தான். அவனும் துறவியிடம், வணங்குகிறேன் துறவியாரே, இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சத்தம் கேட்டதா உங்களுக்கு என்று பணிவுடன் கேட்டான். உடனே துறவி, மன்னருக்கு வணக்கம், இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான், அடுத்ததாக ஓர் அமைச்சர் சென்றார், இருவருமே நீங்கள் கேட்ட அதே கேள்வியை கேட்டு சென்றனர் என்று சொன்னார். அதற்கு மன்னர் ஆச்சரியத்துடன், துறவியாரே, உங்களுக்குத்தான் கண் பார்வை இல்லையே, பின்னர் எப்படி முதலில் வீரனும் அடுத்ததாக அமைச்சர் என்றும் சரியாகச் சொன்னீர்கள் என்று கேட்டான் மன்னன். அதற்கு துறவி, மன்னா, இதை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு பார்வை தேவையில்லை, மாறாக அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதனை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களுடைய பேச்சும் செயலும் சொற்களும் அவர்களுடைய தகுதி என்ன என்பதனை நமக்கு தெள்ள தெளிவாக படமிடித்து காட்டும் என்று சொன்னார். அதனால்தான் சொன்னேன், முதலில் வந்தவன் சற்று மரியாதையின்றியும் அடுத்து வந்தவர் பேச்சில் அதிகாரமும் இருந்தது. அதனால் முதலில் வந்தவன் வீரன் என்றும், இரண்டாவது வந்தவன் அமைச்சர் என்றும், மூன்றாவதாக வந்த நீங்கள் மன்னர் என்றும் கூறினேன். ஏனென்றால் உங்களுடைய பேச்சில் பணிவு தென்பட்டது என்று பொறுமையாக அரசருக்கு புரியும்படியாக அந்த துறவியார் விளக்கிச் சொன்னார். ஆம் அன்பு உறவுகளே, நாம் யார் என்பதனை நம்முடைய பேச்சும் சொல்லும் செயல்களும் மற்றவர்களுக்கு எளிதில் படமிடித்து காட்டிவிடும். ஆகவே நாம் பேசுகின்ற சொல்லிலும் பேச்சிலும் நாம் வெளிப்படுத்தும் எண்ணங்களிலும் தெள்ள தெளிவாக இருப்போம். அதன் வழியாக மனித மாண்புகளை கட்டி எழுப்புவோம்.